குட் மார்னிங். ஏப்ரல் 6th வந்துட்டு எலெக்ஷன் டேட் சொல்லியிருக்காங்க. யாருக்கு ஓட் போட போகிறோம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறத எப்படி டிசைட் பண்ணுறது, எப்படி டிசைட் பண்ணணும், யார் சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி டிசைட் பண்ணணும்ன்ட்டு, ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்களா யாருக்கு ஓட்டு போடணும்ன்ட்டு. 18 வயசு ஆச்சு, நீங்களாம் படித்து முடிச்சிட்டீங்க, நீங்கள் இவங்களுக்கு ஓட்டு போடணும், இது இப்படி டிசைட் பண்ணலான்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லி கொடுத்தது இல்லையா? தெரியல. எனக்கும் நான் படித்து வந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்களோன்னு யோசிச்சு பார்த்தேன். தெரியல எந்த இடத்துலையும் சொல்லி கொடுத்த மாதிரி. இவங்களுக்கு நீ ஓட் போடலாம், ஓட் போடுறனால என்ன ஆகும், ஓட் பண்ணாதனால என்ன ஆகும், அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்கனாலும் ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், அதுவும் தெரியல. இப்போ அப்துல் கலாம் சொன்ன மாதிரி இளைஞர்கள் கையில் தான் அடுத்த இந்தியா வல்லரசாகிறது இருக்குதுன்னு சொன்னார்னா எப்படி இருக்குது? இளைஞர்கள் கையில்னா எப்படி நம்ம வேலைக்கு போகிறது வச்சா? நான் நினைக்கிறேன் ஓட் பண்ணுறது வச்சுட்டு. ஓட் பண்ணுறதுன்னா இளைஞர் கையில் எப்படி ஓட் பண்ணுறது? நம்ம இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஓட் போட்டால் ஜெயிச்சிட முடியுமா? இல்லை, ஜெயிக்க முடியாது. அப்போது நம்ம அப்பா அம்மாலாம் நாங்கள் தான்டா படிக்கலை, முட்டாளாக இருக்கோம், நீங்களாச்சும் படிங்கிற அப்படின்னு சொல்லி நம்மளை படிக்க வைக்கிறாங்களா? அது எதுக்கு? அப்போது நம்ம படித்து தெரிஞ்ச விஷயத்த நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சில விஷயங்கள் எங்கே படித்து தெரிஞ்சுக்கிறோம்? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச நான் சில விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிறது யூடியூப், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் வர மெசேஜஸ்ஸு. ஓகேவா? இதில் எல்லா படிப்புலேயும் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. இப்போ நான் பார்த்து சில விஷயம்லாம் என் மைண்டுக்கு தோணுன விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்துட்டு இப்போது இந்த எலெக்ஷன் ரிலேட்டட் பேசிகிட்ருக்கோம் இல்லையா? இப்போ இந்த எலெக்ஷன் ரிலேட்டடாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எல்லாருமே காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிற தலைவர்களில் பார்த்துருக்கோம். இந்த விஷயத்தை மட்டும் நான் பார்க்குற ரெண்டே ரெண்டு பார்ட்டிஸில் இருக்கிற தலைவர்கள் சொல்கிறதே இல்லை, காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறதே இல்லையா? இல்லை நான் அவங்களது பார்க்கலையா எனக்கு தெரியல. என்னோடய நாலேஜுக்கு அந்த ரெண்டு பார்ட்டிஸில் வந்து சொல்லலை காசை வாங்கிட்டு மக்களே ஓட்டு போடாதீங்க அப்படின்னு. மீதி சின்ன சின்ன கட்சிகள் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட காசு இல்லையா கொடுக்குறக்கு, எதனால் சொல்கிறாங்கன்னு தெரியல. இப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன கற்றுக்குறோம்? இளைஞர்கள்லாம் இருக்கிறோம் இல்லையா? இளைஞர்கள்லாம், இளைஞர்கள்லாம் யார், எந்த ஏஜ்லேருந்து எந்த குரூப்? இந்த 80s kids, 90s kids, 20s kids மாதிரி இளைஞர்கள்லாம் யார்? எந்த 18 வயசுலேருந்தும், என்னோடய நாலேஜ் படி சொல்கிறேன், எந்த 18 வயசுலேருந்தும் 40 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லாருமே இளைஞர்கள் தான். எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. எல்லார் கையிலையும் மொபைலில் எப்படி ஒரு நியூஸை தெரிஞ்சுக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே எப்படி நியூஸை சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறங்கிறத ஒரு அடிப்படை புத்தி நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது குழந்தைகளுக்கு தெரியாது, வயசானவங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன போட்டு கொடுக்குறோமோ அதை தான் அவங்க பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணி இந்த கட்சி என்னெல்லாம் அறிக்கி விட்டுருக்காங்க, இந்த கட்சி என்னெல்லாம் அறிக்கி விட்டுருக்காங்க, நம்ம தேடணும். தேடி 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 எந்த பார்ட்டி, இவங்க இத்தனை நாளாக போன வருஷம் என்ன சொன்னாங்க, அதில் என்னெல்லாம் நிறைவேற்றிருக்கிறாங்க, ஏன் போன வருஷம் சொன்னதில் நிறைவேற்றிட்டாங்களான்னு சொல்லலை, இந்த வருஷம் புதுசாக தான் அறிக்கி விட்றாங்க, இதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு நம்மளோட பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட மாற்றத்தை நம்ம எங்கே கொண்டு வரணும்னா, நம்மளை படிக்க வச்சாங்க இல்லையா பேரண்ட்ஸு, அவங்களுக்கு சொல்லணும், அம்மா இந்த மாதிரி இந்த கட்சிக்கு ஓட் பண்ணுங்கள், இவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அப்பா இந்த மாதிரி இந்த கட்சிக்கு ஓட் பண்ணுங்கள், இவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம கண்டிப்பாக சொல்லணும். நம்ம பேரண்ட்ஸுக்கு, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு, ஓகேவா, பேரண்ட்ஸுக்கு, அவங்க அவங்க வேலைக்கு போயிட்டு நம்மளை படிக்க வைக்கிறதுலையே நம்ம தான் உலகம்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, நம்ம தான் உலகம்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை புரிய வைக்கணும், இந்த கட்சிக்கு ஓட் பண்ணுங்கள், இவங்க வந்து அடுத்தது வந்து இந்தியாவை இந்த லெவலில் கொண்டு வராங்கன்ட்டு. நம்ம இப்போ நான் ஓட் பண்ணுறனாலையோ, நீங்கள் ஓட் பண்ணுறனாலையோ, இன்றைக்கோ நாளைக்கோலாம் எந்த மாற்றமும் நடக்க போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த சிவாஜி தேவர் மகன் படத்தில் சொன்ன மாதிரி, இன்றைக்கி அவர் விதைச்சது தான் நாளைக்கு பழம் சாப்பிட போகிறது, நான் என்னோடய பையனோ என்னோடய பேரனோ தான் இருப்பான். அப்போ மாற்றம் எப்படி வரணும்னா, இப்போ அடுத்தது ஒரு வேளை சீமான் வந்துட்டாலோ, அடுத்தது ஒரு வேளை கமல்ஹாசன் வந்துட்டாலோ, உடனே மாற்றம் நடக்க போகிறதில்ல, ஒரு 20 வருஷம் கழித்து தான் நடக்க போகுது. ஓகேவா? அப்போ இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க, 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற மாற்றத்தை தான் நம்ம இப்போ கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ ஏற்கனவே 20 வருஷமாக இருந்தவங்க என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா, நம்மளுக்கு நடந்திருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அதனால் இப்போ நம்ம தாத்தா பாட்டி போட்ட ஓட்டில் எதுவும் நடக்கலை. ஓகேவா? அப்போ அவங்களாம் அன்எஜுகேட்டடாக இருந்திருக்கிறனால தான் நம்மளை இடையே, நாங்கள் தான் படிக்கல, நீங்களாச்சும் படித்து படித்து முடிவெடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படித்து முடிவெடுங்கடா அப்படிங்கிறது இதெல்லாம் தான்.
இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு நியூஸ் சேனல்ஸ் நிறைய வந்திருக்கு, டிவிஸ் நிறைய வந்துருச்சு, யார் எங்கே என்ன அறிக்கை விட்டாலும் நம்மளுக்கு தெரியுது. முதல்ல அவ்வளோ அவ்வளோ பரவாயில்ல இல்லை, யாரோ ரெண்டு பேர் எவ்வளோ யார் நியூஸை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாங்களோ அந்த சேர்ந்ததை தான் அவங்க நம்பி அதை ஓட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இவ்வளோ சோசியல் வெல்ஃபேர் நாலேஜ் இருக்குது, அப்போ வந்துட்டு நம்ம இதுலேருந்து கேதர் பண்ணி நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம மாற்றணும். ஓகேவா, இன்னும் எங்கள் அப்பா வந்து பழைய கட்சிக்கு தான் ஓட்டு போடுறாரு, அவர் என்ன இருந்து யார் சொன்னாலும் சரி அந்த தலைவர் தலைவர் இருந்தாலும் இல்லைனாலும் அவருக்கு தான் ஓட் பண்ணுறாருன்னா நீங்கள் போய் சொல்லுங்கள், அவர் இருந்தப்போ இப்படி இருந்தார், அவர் இப்போ இல்லை, அவருக்கு அப்புறம் இப்படிலாம் மாறிடுச்சு. ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி தான் எல்லாமே, ஒரு ஒவ்வொரு பார்ட்டியும் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி தான், ஒரு தலைமை இருக்கும்போது நல்லாயிருக்கும், இன்னொரு தலைமை மாறும்போது கொஞ்சம் அப்படியே இதாகும். அப்போ அடுத்த தலைமைக்கு அந்த பிடிக்காமல் இன்னொருத்தர் யார் வர்றாங்க, இவங்க வந்த உடனே மாற்றம் நடக்குமா, இவங்களாம் சின்ன கட்சியில் இவங்களுக்கு போடுற ஓட்டு வேஸ்ட்டுன்னு மட்டும் சொல்லுவாங்க, அதை மட்டும் நம்ப சொல்லாதீங்க, அது வந்து வேஸ்டானாலும் பரவாயில்ல. ஒரு நல்ல ஆளுக்கு நம்ம சப்போர்ட் கொடுப்போம், ஒரு அது அவங்க அந்த வந்து இந்த எலெக்ஷனில் 4% ஓட்டு, அடுத்த பர்சனில் 6% ஓட்டு, அந்த ரெண்டு நாலுலேருந்து ரெண்டு அதிகமாகுது இல்லையா, அதை வச்சு அவங்க அடுத்த வருஷம் அடுத்த எலெக்ஷனுக்கு போட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, யார் உங்கள் ஏரியாவில் வந்துட்டு ஒரு சுயேட்சையாக நிற்கிறாங்க, அவங்க வந்துட்டு இவங்களை இந்த இதெல்லாம் வந்துட்டு இப்படி இருக்காங்க, அவங்களோட பேக்ரவுண்டு பாருங்கள், அவங்களோட பேக்ரவுண்டு கண்டிப்பாக தெரியும். உங்கள் ஏரியாவில் இருக்காங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஒரு இப்போ நீங்கள் சென்னை போய் அந்த தலைமையை பார்க்கணுன்ட இல்லை, உங்கள் ஏரியாவில் தனி கட்சி நிற்கிறது யார், உங்கள் ஏரியாவில் இவங்க நிற்கிறது யார், அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, உங்கள் ஏரியாவில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அப்படி அவங்கள போய் பார்த்துட்டு அவங்களோட பார்க்க முடியலனாலும் அவங்களோட பற்றி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ண முடிஞ்சால் கேதர் பண்ணுங்க, இல்லை எனக்கு வேலை இருக்குன்னா சத்தியமாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு மணி நேரமாச்சு டைம் இருக்கும், யூடியூப் எடுத்தோ மொபைல் எடுத்து நோண்டுங்க, தெரியும் அவங்க ஏரியா பற்றி. இந்த மாதிரி கூகுளில் அடிச்சிங்கன்னா இந்த ஏரியாவில் நிற்கிறது யாருன்னு அடிச்சிங்கன்னா அவங்க பேக்ரவுண்ட் அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு அடிச்சிங்கன்னா வரும், அவங்களுக்கு ஓட் பண்ணுற மூலிமா அவங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. ஓகேங்களா, அதாவது கண்ணை மூடிட்டு எல்லாருமே இப்படி பண்ணிட்டுருக்காங்க, எங்கள் அப்பா சொன்னார் அம்மா சொன்னாருன்ட்டு இப்படி பண்ணாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் டீச் பண்ணுங்கள், டீச் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுங்க, யாருக்கு ஓட் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் வந்து இப்போ யாருக்குன்னு சொல்ல, இப்போ யாருக்கு ஓட் பண்ணணும்னு சொல்ல, ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் நிற்கிறவங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கேதர் பண்ணிக்கிங்க. உங்களோட அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களோட தாத்தா பாட்டிக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தான் அதனோட நாலேஜ் இருக்குமா இருக்கும், இல்லை உங்களுக்கு தான் அதை எடுத்துகிட்டு வந்து அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க இது கரெக்டாக இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு அவங்களை கேதர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் உட்காந்து எல்லோரும் பேசுங்க, ஃபேமிலியோடு பேசி ஒவ்வொருத்தரோட ஃபேமிலியிலையும் மாறும்போது கண்டிப்பாக நாளைக்கு மாற்றம் கண்டிப்பாக வரும். சரிங்களா, நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் போய் பேசுகிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் பேசுங்கள், என்ன யாருக்கு ஓட் பண்ணலாம் டிசைட் பண்ணுங்கள், டிசைட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க, யாருன்னு கண்டுபிடிங்க, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அவங்கள அட்லீஸ்ட் ஆப்பனண்ட் பார்ட்டியை வச்சு யாராச்சும் கேள்வி கேட்குறவங்க இருக்காங்கன்னா அவங்கள ஆப்பனண்ட் பார்ட்டியை வச்சு உட்கார வைக்க ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே ஜெயிச்சுட்டு இருக்கிறவங்களே நீங்கள் வந்துட்டு எலெக்டட் பார்ட்டியாவோ இல்லை ஆப்போசிட் பார்ட்டியாவோ வைக்காதீங்க, அட்லீஸ்ட் கேள்வி கேட்குறவங்கள ஆப்பனண்ட் பார்ட்டியாக வச்சு உட்கார வைங்க. கண்டிப்பாக இப்போ மாற்றம் வராது, கண்டிப்பாக 20 வருஷம் கழித்து நம்மளோட குழந்தைகளுக்காச்சும் நம்மளோட என்னோடய பேரன் படிக்கும்போதாச்சும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சீட்டு கிடைக்க முடியாத அளவுக்கு தவிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு ஐயோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலடா, எங்கே ப்ரைவேட்டில் தான் பார்க்கணும், கவர்மெண்ட்டில் தான் அவ்வளோ நல்லா பார்க்குறாங்க, அங்கே தான் எல்லா மருந்தும் இருக்குது, ஆனால் அங்கே எனக்கு பெட்டு கிடைக்கல, ப்ரைவேட்டில் தான் இருக்க வேண்டியதாக இருக்குதுங்கிற நிலைமை வரணும் கண்டிப்பாக. கவர்மெண்ட் பஸ்ஸில் போக முடியல, ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போயாகணுங்கிற நிலைமை கண்டிப்பாக வரணும். அதாவது கவர்மெண்ட்டோட அர்த்தம் என்னென்னா கம்மி காசுக்கு ப்ரைவேட்டில் கிடைக்கிற அதே ஃபியூச்சர் கிடைக்கிறது தான் கவர்மெண்ட்டு. ஓகேங்களா, அதில் சீட்டு கிடைக்காம தவிக்கணும் நம்மெல்லாம், அந்த மாதிரி கவர்மெண்ட் உருவாக்கணும். அது இப்போ உருவாக்க முடியாது, ஆனால் அதுக்கு உண்டான விதையை இப்போ கண்டிப்பாக போட முடியும். யாருன்னு சூஸ் பண்ணிக்கிங்க, சூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரை பற்றியும் கேதர் பண்ணுங்கள். பெரிய அதாவது ஒரு 100 புக்கு படிக்கிற மாதிரி இல்லை, மொத்தமாகவே ஒரு 10 பார்ட்டி தான் இருக்கும், அந்த 10 பார்ட்டியோட டீட்டெயில் படிக்கிறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாது. பெருசாக அவங்க அறிக்கையில் திருக்குறள் மாதிரி 1330 இருக்குது, அது 5 வயசு வரைக்கும் படிக்கிறதுக்கு இருக்கவே இருக்காது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். என்னென்னு தெரிஞ்சுக்குங்க, அவங்களோட டீட்டெயில் பற்றி ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்குவோம், ஏதோ ஒரு விளையத்தில் தெரிஞ்சுக்குவோம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். யாருக்கு ஓட் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி இப்போ இருந்தே தெரிஞ்சுக்குங்க. April 6 தானே இருக்குது, போகிற அன்னைக்கு யாருக்கு போய் குத்துவோங்கிறத அன்னைக்கு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நினப்பு மட்டும் இருக்காதிங்க. ஓகேங்களா, ரொம்ப நன்றி, ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கணும்.